the bell icon on YouTube and don't miss another update. ஒரு பகுதியை தாக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களை பிரித்து விட்டு அந்த அரசு தலைமைக்கு எதிராக செயல்பட விட்டுருவாங்க. அமெரிக்க படைகள் இறங்கும் போது பெரிய அளவு அங்கே பெரிய எதிர்ப்பும் இருக்காது, அதே சமயம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவமும் சரண்டர் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பக்காவாக உருவாக்கிட்டு தாக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ரஷ்யா அந்த மாதிரி செஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால், ரஷ்யா முழுக்க முழுக்க தன்னோட பலத்தை நம்பியே இறங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, படை நகர்ந்தவனே எல்லைகளில் எந்த எதிர்ப்பும் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே விட்டு அடிக்க போகிறாங்கன்னு தெரியாத மாதிரி படை நகர்வு ரொம்ப வேகமாக இருந்துச்சு. அந்த வேகமான படை நகர்வு அப்போ ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு. ரஷ்யா உள்ளே வரும்போது அதைத்தான் எதிர்பார்த்துருக்கு, ஆனால் அது நடக்கலைன்னொன்னே. அடுத்த கட்டமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இராணுவம் ஆட்சியை பிடிச்சிருங்க, இப்போ உள்ள ஆட்சியாளரை விரட்டி விட்டுருங்க அப்படிங்கிறதான். இது ரெண்டுமே நடக்கலை. அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் 50 நாட்களில் நடந்து ஓரளவுக்கு பிளானை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உளவு தகவல் பெரிய அளவு ரஷ்யா கிட்ட இல்லை, அது அவங்க நம்பி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நேரடியான ஒரு தாக்குதல், அதுக்கு மேலே நம்ம கிட்ட எதிர்த்து உக்ரைனால் நிற்க முடியாது அப்படிங்கிறதான். உண்மையும் அதான், உக்ரைனால் நிற்க முடியாது. ஆனால் உக்ரைனை சீக்கிரம் விழுகாமல் தடுக்க வைக்க மற்ற நாடுகள்னால் முடியும் அப்படிங்கிறத ரஷ்யா இப்போ தான் மெல்ல மெல்ல உணர ஆரம்பிச்சிருக்கு. அந்த உணர ஆரம்பிக்கும் போது தான் பல்வேறு திட்டங்கள் மாற்றி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டடியாக முன்னேறி ஒரு சைடு மட்டும் போகலாம் அப்படிங்கிறத போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் அடுத்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நிலைமைக்கு புட்டின் அவர்களை வீழ்த்த முடியாததுக்கு காரணம் ரஷ்யாவுக்குள்ளே உள்ள செல்வாக்கு தான். அதை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமாக இப்போ போர் வீரர்கள் இழப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்குள்ளே பெரிய அளவு பேச வைக்கிறக்கும் உலக அரங்கில் பெரிய அளவு பேச வைக்கவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடிஷ்னல் மைலேஜுக்காக தான் ரஷ்யாவோட போர்க்கப்பல் முழுகடிக்கப்பட்டுச்சு. அதில் பெரிய அளவு உயிரிழப்புகள் அப்படிங்கிற செய்தியும் தொடர்ந்து பரவிச்சு உள்ள ரஷ்யாவுக்குள்ளேயும் பல நபர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பரபரப்பு ரஷ்யாவுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பரபரப்பு மிக நீண்ட காலம் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அவங்க அந்த எண்ணிக்கை விவரங்கள்லாம் வெளியிட்டாங்க. விட்டது மட்டும் இல்லாமல், முதல் தாட்டி உக்ரைனில் நடக்கிறத மட்டும் ஸ்மெல் பண்ணாலே போதும் அப்படின்னு நினச்ச நபர்கள் இப்போ உக்ரைனை தாண்டி ஸ்மெல் பண்ணனால தான் இந்த விவகாரத்தை இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறக்காக ஸ்டீல் பிளான்ட்டில் அஃபென்சிவாக தாக்க வேணாம், நம்மளோட வீரர்களோட உயிர் தான் நமக்கு முக்கியம், அதனால் அந்த பகுதியை லாக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆவார்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு ஃபுட்டேஜே ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ரஷ்யா ஆச்சு. அது நல்லாவே ரஷ்யாவில் மைலேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து தான் இப்போ அடுத்த விவகாரம் வருது. ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்குமா அப்படின்னு கேட்டால், போர் ஆரம்பிக்கிற வரை யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் போர் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆணித்தனமாக நம்பின ஆட்கள் யாருன்னு பார்த்தா அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தான். அதனால் போர் ஆரம்பித்த அன்றிலிருந்து இன்று வரையுமே ஏறக்குறைய 4 ரஷ்ய தொழிலதிபர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறதான். யூகேலையும் ஸ்பெயின்லையும் தான் இந்த விவகாரம் நடந்திருக்கு. யூகேயை பொறுத்தவரை போர் ஆரம்பித்த அன்றைக்கே 24 மணி நேரத்துக்குள்ளேயுமே ஒரு தொழிலதிபர் இறந்துருக்கார். இவர்கள் எல்லாருமே ரஷ்யாவில் என்ன மாதிரியான தொழிலில் ஈடுபட்ட நபர்கள் அப்படின்னா, ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்ட நபர்கள் தான், பெரிய அளவு பணக்காரர்கள். இந்த 4 பேருமே குடும்பத்தோடு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த தற்கொலை விவகாரம் அப்படிங்கிறது யூகேலையும் ஸ்பெயின்லையும் நடந்தனால அந்த போலீஸார் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் 2 கோணத்துலையுமே விசாரிக்கிறாங்க, யாராச்சும் இவங்களை கொல்றாங்களா, இல்லை இவர்களே வெவ்வேறு பிரச்சனை காரணமாக, உதாரணத்துக்கு இப்போ பல்வேறு ஃபினான்ஷியல் நெருக்கடி இருக்குது, அதன் காரணமாக இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு 2 கோணத்தில் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த நியூஸ் வேகமாக ஃப்ளாஷ் ஆகுது. இந்த நியூஸுக்கு மைலேஜ் சேர்க்குற விதத்தில் உலக பணக்காரர்கள் பட்டியலை விடக்கூடிய அமைப்பு முதல் முறையாக எங்களோட பட்டியலில் எங்களோட பூர்வீகம் அப்படின்னு ரஷ்யா இருக்குது, அதனால் அந்த பூர்வீகத்தெல்லாம் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு பல கோரிக்கைகள் எங்களுக்கு வருது. அதே சமயம் நாங்கள் இந்த நாட்டு சிட்டிசனாக மாறி பல வருடங்கள் ஆச்சு, அதனால் எங்களை ரஷ்யாவோட கனெக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற பல கோரிக்கைகள் வருது அப்படிங்கிற விஷயத்தை லீக் பண்ணாங்க. லீக் பண்ணது மட்டும் இல்லாமல் யார் யார்கிட்டருந்து இந்த கோரிக்கை வருதுன்னு அந்த நீண்ட பட்டியலை ரிலீஸ் பண்ணாங்க. இது வரைக்குமே யார் யார் 1, 2 அப்படிங்கிற பட்டியல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பட்டியலில் எங்களோட நாடு பேரை சேர்க்காதீங்க, அந்த நாட்டுக்கும் எங்களுக்கும் பல வருடங்களுக்கு முன்பே தொடர்புகள்
விட்டு போச்சு அப்படின்னு மெனக்கெட்டு கூப்பிட்டு சொன்ன நபர்களோட பேர் டீட்டெயில் மொத்தத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இது எல்லாமே எங்கே போய் முடியும் அப்படின்னா, ரஷ்யா அதிபர் புட்டின் செய்கிறனால பெரிய அளவு பாதிப்பு நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு சச்சரவு வெடிக்காதா அப்படின்னு சில ஏஜென்சிகள் மல்லு கட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அப்படின்னு தடைப்பட்டியல் போது, அதே சமயம் ரஷ்யாவில் முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறவங்கள இப்போ சூசைடுன்னு சொல்லலாம், கொண்டுட்டாங்கன்னு சொல்லலாம், விசாரணையில் தான் தெரிய வரும். இதையும் தாண்டி இன்னொரு நியூஸும் இப்போ ரொம்ப பலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ரஷ்யாவோட அதிபர் புட்டின் அவர்களோட நெருங்கிய வட்டாரம் குடும்பம் அப்படின்னு சொல்லியும் சில நபர்களை தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஷ்ய அதிபரோட ஒரு காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை, அவங்கள தடைப்பட்டியெல்லாம் நாங்கள் சேர்க்கலை அப்படிங்கிற நியூஸையும் சேர்த்து வெளியிடுறாங்க. இதற்கான காரணமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நுழையிற மாதிரி ஆகும், அதனால் இதை நாங்கள் தவிர்த்துட்டோம். நாளை பின்னே ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது இதெல்லாம் வந்து ஒரு இடைஞ்சலாக நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த நபர்களை பட்டியலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பட்டியல் ஏன் சேர்க்கலை, ஏன் எடுத்தோம் அப்படின்னு விலாவரியாக கட்டுரைகள் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இது சுற்றி சுற்றி ரஷ்ய அதிபரோட நெருங்கிய வட்டாரத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹோல் போடலாமா அப்படிங்கிற அவங்களோட திட்டத்தை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறதான். களம் அப்படிங்கிறது நீண்ட நாட்கள்னு உறுதியான அப்பாடு. இந்த மாதிரி பின்விளைவுகளை இன்னமும் அதிகப்படுத்துறக்காண்டி தான் இந்த விவகாரம் இப்போதைக்கு கையில் எடுக்கப்பட்டிருக்கு. வரும் நாட்களில் இன்னமும் பல்வேறு விஷயங்கள் வெளிப்படையாக வரும்னு எதிர்பார்க்கப்படும்.